இன்றைய அத்தியாயத்தில் இந்திய தேசிய இராணுவத்தின் கேப்டனான ராம்சிங் தாக்குரி அவர்களை நினைவு கூறவிருக்கிறோம். இவர் 2002 ஏப்ரல் மாதம் 15 நாளன்று உயிர் நீத்தார். இந்திய இராணுவத்தின் கீதமான குவாமி தரணா என்கிற பாடலை இசையமைத்தவர் இவர்தான். தசாப்தங்கள் கழித்தும் இந்தியர்களின் மனதில் நாட்டுப்பற்றை வளர்த்து வருகிறது இப்பாடல். ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவிற்கு அருகில் 1914 ஆகஸ்ட் மாதம் 15 நாளன்று பிறந்தார் ராம்சிங். தாய்வழி பாட்டனாரான நாதுசந்த் இவர் இசை கற்றுக்கொள்ள உந்துதலாக இருந்தார். 1927 பிரிட்டிஷ் இராணுவத்தில் இணைந்த பிறகு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் இசை வல்லுநர் ஹாட்சன் மற்றும் டானிஷிடமிருந்து பிராஸ் பேண்ட், ஸ்ட்ரிங் பேண்ட் மற்றும் டான்ஸ் பேண்ட் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார். இரண்டாம் உலகப் போரின் போது ராம்சிங் சிங்கப்பூரில் பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தார். பிரிட்டிஷ் படைகள் சிங்கப்பூரில் தோல்வியுற்ற பிறகு 1942 இவர் போர் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டார். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார் ராம்சிங். ராம்சிங்கின் இசை புலமையை போஸ் அறிய நேர்ந்தபோது நாட்டுப்பற்றை மேலிடச் செய்யும் இசையை அமைக்கச் சொன்னார் போஸ். போஸ் பின்வருமாறு தெரிவித்தார், இந்த பாடலானது நீங்கா தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதன் ஆற்றலில் காத்தே கட்டடம் இரு பாகங்களாக பிளந்து விழுந்து வானம் கண்ணில் தெரிய வேண்டும் என்றார். படைவீரரும் இசை வல்லுநருமான ராம்சிங் தானே வரிகளையும் எழுதி கதம் கதம் பதாயே ஜா என்கிற பாடலை இசையமைத்தார். போருக்கு பின்னர் தன் சக இராணுவ வீரர்களுடன் இந்தியா அழைத்து வரப்பட்ட சிங் தில்லி இராணுவ முகாமில் காபூல் தளத்தில் சிறை வைக்கப்பட்டார். மகாத்மா காந்தியும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் இந்திய தேசிய இராணுவ வீரர்களை சந்தித்தனர். சந்திப்பின் போது ஜெனரல் போன்ஸ்லே இராணுவ வீரர்கள் அனைவரும் குவாமி தரணா இசையமைக்க சொல்லி கேட்பதாக அவரிடம் கோரிக்கை விடுத்தார். காந்தியடிகள் ஆங்கில இராணுவ ஜெனரலிடம் அனுமதி கேட்க அவரும் உடனடியாக அனுமதி வழங்கினார். ஆகஸ்ட் 1947 மாதம் 15 நாளன்று செங்கோட்டையில் கொடியேற்றி பிரதமர் ஜவஹர்லால் நேரு உரையாற்றிய நேரத்தில் கேப்டன் ராம்சிங் தன்னுடைய இசைக்குழுவுடன் இணைந்து குவாமி தரணா பாடலை இசையமைக்க அவருக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நாட்டுப்பற்று மேலிடும் தன்னுடைய இசையில் இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தார் கேப்டன் தாகூரி. இன்றளவும் நாடு முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கும் அவரின் தீரமிக்க பாடல்களால் அவர் இன்றும் நம் இதயங்களில் உயிர் கொண்டிருக்கிறார். விடுதலை போராட்ட வீரரான கிசான் பந்து போஸ்லே என்பவரையும் நாம் இன்று நினைவு கூறவிருக்கிறோம். இவர் மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் 1910 ஏப்ரல் மாதம் 15 நாளன்று பிறந்தார். காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டிருந்த கிசான் பந்து அவரின் செய் அல்லது செத்துமடி என்கிற அறைகூவலுக்கு செவிசாய்த்து 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் வழியே விடுதலை போரில் குதித்தார். 1942 செப்டம்பர் மாதம் 5 நாளன்று சதாராவில் விடுதலை போராட்ட வீரர் பர்ஷுராம் கார்கேவின் தலைமையின் கீழ் 2000 நபர்களுக்கு மேல் பங்கு பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இணைந்தார். ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறை அதிகாரிகள் தடுத்து அவர்களை கலைந்து செல்ல வலியுறுத்தினர். அவர்கள் மறுத்ததால் துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் 9 பேர் கொல்லப்பட்டனர். அதில் போஸ்லேவும் ஒருவர். அந்த மகத்தான தியாகிக்கு நம் வீர வணக்கம். கரம்சிங் என்கிற தியாகியையும் நாம் நினைவுகூரவிருக்கிறோம். இவர் முதல் இந்திய போரில் பங்கு பெற்றவராவார். பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டு கலகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார்.
கரம் சிங்குக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு 1858 ஏப்ரல் மாதம் 15 நாளன்று தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இம்மண்ணின் மகத்தான மகனுக்கு நம் வீர வணக்கம்.